ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி. அதாவது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு அமையப்போகுது, இவ்வளவு நாள் தொடர்ந்து கொண்டிருந்த துன்பம் தொடருமா இல்லை இனிமேலாவது உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் வகையில் ஏதாவது அமையுமா அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். கடக ராசி அப்படின்னு சொன்னால் காலபுருஷனுக்கு நான்காவது ராசியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இதன் பாகை 90 முதல் 120 வரைக்கும் இருக்குங்க. இது ஒரு நீர் ராசி, இரட்டைப்படை ராசி மற்றும் பெண் ராசி அப்படின்னு குறிப்பிடுவோம். அதிபதி சந்திரன் இவங்களுக்கு மதிநுட்பம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. இரக்க குணம் இந்த கடக ராசிக்காரங்கிட்ட தாராளமாக இருக்கும். யாராவது ஒருத்தங்களை ரொம்ப பாவம் அப்படின்னு நினச்சிட்டா கூட அவங்களுக்கு தயங்காமல் உதவி செய்யக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இயல்பாக இருக்கும். மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டாங்களா அவங்களுக்கு உதவாமல் இருக்க மாட்டாங்க. உதவுற வரைக்குமே அவங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறத அடையக்கூடிய அடைய மாட்டாங்க. இரக்கம் கருணை போன்ற குணங்கள் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் இந்த கடகராசி நேயர்கள்கிட்ட. கடின உழைப்பாளிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களை சொல்லலாம். நீர் சார்ந்த விளையாட்டுக்களை இவங்களுக்கு அதிகம் ஆர்வம் இருக்குங்க. குடும்பத்தின் மீது அக்கறையும் பண்பும் பாசமும் கொண்டவங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் இவங்க கிட்ட ஒரு எப்படி சொல்கிறதுனா பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. இவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்றதுல ரொம்பவும் உறுதியாக இருப்பாங்க. ஆனாலும் இவங்க வந்துட்டு பிடிவாதம் அப்படிங்கிறது தப்பில்லை இல்லைங்க. ஏதாவது ஒரு செயலை சிறப்பாக செய்யணும்னு முடிவெடுத்துட்டா கூட அந்த செயலை செய்யாமல் பின்வாங்க மாட்டாங்க. யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலுமே அந்த செயல்களிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவங்களாகவும் பக்தி உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு முடிவெடுத்துட்டா ரொம்பவும் துணிச்சலாக அந்த விஷயங்களையும் காரியத்தையும் வெற்றியடைகிற வரைக்குமே செய்யக்கூடிய இயல்பு கொண்டவங்க இந்த கடகம் ராசி நேயர்கள். லக்கணத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எது அப்படின்னு பார்த்தா இந்த கடக லக்கணத்தை சொல்லாங்க. நாட்டையாண்ட அரசியல்வாதிகள் பெரும்பாலான வேங்க வந்துட்டு இந்த கடகம் லக்கணத்தில் பிறந்தவங்க தான். உதாரணமாக ஸ்ரீ ராமர், ஜவஹர்லால் நேரு, அறிஞர் அண்ணா 12 ராசியில் தமிழ்நாட்டை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்கிறது கூட இந்த கடகம் ராசியாக இருக்குது. குரு கடகத்தில் உச்சம் அடைகிறதுனால தமிழ்நாடு கோவில்லாம் அதிகம் உள்ள மாநிலமாக திகழுது. மேலும் உங்களது வாழ்க்கையுமே மிகவும் சிறப்பாக அமையுங்க. ஆனால் அப்படி சிறப்பாக அமையலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே காரணம் இருக்குங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சந்திர பகவான். இவரை வந்துட்டு நீங்கள் முறையாக வணங்கினாவே உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் உங்களை விட்டு விலகி ஓடிடும். இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த கடக ராசி நேயர்கள் உங்களது ராசிக்குரிய பரிகாரமாக நீங்கள் வணங்க வேண்டிய வழி தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் உங்களது வாழ்க்கையை முன்னேற்றும் வகை கொண்டு செல்லும் வகையில் அமைவதற்கு சிறப்பாக இருக்குங்க. அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலையும் சரி நிம்மதி மகிழ்ச்சி நிலவும் ஒரு சிறப்பான நாட்கள் அமையும். நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் தீர அம்மன் அருள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையுமே அம்மனுக்கு போற்று என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். கடக ராசிக்காரங்கிட்ட சிறப்பு குணம் அப்படின்னு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மதிநுட்பம் நிறைந்தவங்களாகவும் இரக்கம் குணம் கொண்டவங்களாகவும் தாய் போன்ற சேவை செய்யும் உள்ளம் கொண்டவங்களாகவும் மற்றவங்க கஷ்டப்படும் போது ஓடி வந்து உதவக்கூடியவங்களாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் சுறுப்பாகவும் செய்யக்கூடியவங்களாகவும் கடின உழைப்பின் மூலமும் நேர்மையான சிந்தனையின் மூலமும் உங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது அப்படிங்கிறத பார்த்தா கிரக நிலையில் உங்களோட ராசியில் சூரியன் புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குருவும் அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகளின் மூலம்
மூலம் உங்களது வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் இந்த கடகராசி நேயர்களுக்கு நீங்கள் இந்த மாதம் உங்களது குடும்பத்தினை இப்போ நேசிச்சுட்டு இருக்கிறதோடவே அதிக அளவு நேசிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குங்க. இந்த மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு நீங்கள் மன திருப்தி அடைவதற்கான யோகம் அமையும். தனாதிபதி சூரிய பகவான் அவரோட சஞ்சாரத்தின் மூலம் எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரு. காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுது. உங்களது புத்தி தெளிவு ஏற்படுங்க. ஏதாவது மனக்குழப்பம் இருந்தால் கூட அதற்கான தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கும். இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது கோளாறுகள் இருந்தாலுமே இந்த மாதம் உங்களது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. உங்களோட மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். மனக்குழப்பம் நீங்கி உங்களது குடும்பத்தில் அனைவருமே மகிழ்ச்சி காணும் வகையில் இல்லத்தில் சிறப்பான நாட்கள் அமையும். உங்களது தொழில் வியாபாரம் எல்லாமே பணவரத்து அதிகரித்து காணப்படும் நாட்கள் அமையுங்க. தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் நல்ல முடிவுக்கு வந்துடும். அரசு மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கி உங்களுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களுமே கூடிய விரைவில் கையெழுத்திடப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் வாய்ப்புமே இந்த மாதம் அமைச்சு கொடுக்கும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கான வேலையை நீங்கள் சரியாகவும் முறையாகவும் செய்வதன் மூலம் அதற்கான பலன் அப்படிங்கிறது கையில் நீங்கள் எளிதாக பெற முடியுங்க. மரியாதை அந்தஸ்து ஆகியவை எல்லாமே மக்கள் மத்தியிலுமே உங்களுக்கு உயர்ந்து காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து முடிக்கிறதுக்கு உங்ககிட்ட மன தைரியம் சாமர்த்தியம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புமே இருக்குங்க. பெரியவங்க மூலம் உங்களுக்கு காரிய அனுகூலம் கிடைக்கும். ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். உங்களோட பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிச்சு காணப்படும். குடும்பத்துடன் உல்லாச பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பெண்களுக்கு அவங்களோட திறமை வெளிப்படும். உங்களது காயங்கள் அனைத்தும் அனுகூலமான பலன்களை உங்களுக்கு அளித்தருங்க. உங்களோட மனதில் புது தெம்பும் தைரியமும் வெளிப்பட்டு காணப்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்காக கொஞ்சம் சிரமங்கள் இருந்திருக்கொள்ளியா இதுவரைக்கும், அந்த சிரமங்கள் எல்லாமே குறைந்து காணப்படும். வேலை பொழு குறைந்து நீங்கள் உங்களது வேலையை வெகு சிறப்பாக செய்வதற்கான நாட்கள் அமையும். வீட்டை விட்டுட்டு வெளியே தங்குவதற்கான வாய்ப்பும் அமையும். திடீர் செலவு உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை கவனம் கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் தேவைப்படுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்கிற எல்லா காரியமே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முழு மூச்சோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க. பொருளாதாரத்து அதிகரித்து காணப்படும். வாகனம் பூமி போன்ற விஷயங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். நண்பர்களே, மாணவர்களுக்கு உங்களோட மனதில் இருந்த வீண் பயங்கள் அனைத்துமே விலகும். கல்வியில் வெற்றி பெற கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன்களை பெற முடியும். மேலும் கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட எல்லாருமே உங்களை இதுவரைக்கும் அனுசரித்து போகலன்னு சொல்லிட்டு ஒரு சில மனக்கவலைகள் இருந்திருக்கும். அந்த மனக்கவலை நீங்கி உங்களது குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை அனுசரித்து செல்வது உங்களது மனதுக்கு ரொம்பவும் இதமானதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்படலாங்க. பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்குவாங்க. இதன் மூலம் உங்களது மனம் நிம்மதியை தரும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ரொம்பவும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் வாய்ப்பை ஏற்படுத்திக்க போகிறீங்க. அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் அனைத்தும் விலக போகுது. பாடங்களை படிக்கிறதுல இருந்த இடையூறுகள் நீங்கி நீங்கள் ஒரு புத்துணர்வோ காணப்பட போகிறீங்க. அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் துன்பம் வருவது போல இருக்குமே தவிர உங்களுக்கு துன்பம் வராதுங்க. ஏன்னா வீண் மனக்கவலைகள் ஏற்பட்டு மறையும். ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப போட்டுட்டு உங்கள் மனசில் குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப தவறுங்க. இப்போ வந்துட்டு தொழில் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் விஷயத்துகளை நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது உங்களது வாழ்க்கை மென்மேலும் நல்ல முறையில் இருக்கும். மனதில் கவலை பயம் அவ்வப்போது வந்து போகுங்க. உங்களது பேச்சை உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாகும்.
உண்டாக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால யார் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியுமே சற்று யோசிச்சு பேசுறது ரொம்பவும் நல்லது. ஆன்மீக எண்ணம் அதிகரித்து காணப்படும் இந்த சமயங்கள் எல்லாமே ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபட்டுருவாங்க. உங்களது மனதில் தெளிவு உண்டாகுவதற்கு ஒரு சிறப்பான வாய்ப்பாக இது அமையும். மேலும் உங்களுக்கு இந்த மாதம் சந்திராசிரம தினங்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா 20 மற்றும் 21 இந்த இரண்டு தினங்களுமே சந்திராசிரம தினங்கள் வரதுனால அன்றைய தினம் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்ட தினங்கள் 13, 14. அதிர்ஷ்ட கிழமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா வியாழன் மற்றும் வெள்ளிங்க. இந்த இரண்டு கிழமைகளே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் நீங்கள் வந்துட்டு அம்மன் வழிபாடு செய்கிறதுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்கள் மற்றும் கருத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.